வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ் சேனல்ல பார்க்கிறது என்னன்னா ஹெல்தியான வெஜிடபிள் கட்லெட் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சில வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க முக்கியமா சொல்லணும்னா கேரட் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாம் உணவுல எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்தியான கட்லெட் எப்படி வீட்லயே தயார் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு சேனல்ல வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்ம வகை தமிழ் சேனல்ல பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல் महत्व कुमान पार्य उपलब्ध वीटलकूर नालेटो कैरट रेके अदा मुटकोस पटानी ये वाला ना वो वेग वेग वापस ना मारे मसिचि विटरें ना कई वे ना मसिचि विड़ें ना पटानी एडल उ कई वजिटबिना कुंद सापा वजिटबल कल अदको இந்த கூடற நல்ல ஒரு பவுல் நிறைய பெரிய வெங்காயம் நல்ல சிறு துண்டுகளா கட் பண்ணி அது கூட நான் சேர்த்துட்டேன் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணா வீட்ல என்ன வந்து மிளகாய் தூள் வச்சிருக்கீங்களோ அத சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் கரம் மசாலா இருந்தாலும் சரி இல்ல என்ன மசாலா பொடி இருக்கோ அத நீங்க சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இத நல்லா கையில வச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கங்க எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பைண்டிங் வரிறதுக்காக நான் என்ன பண்ணா பிரெட் கிராம்ஸ் வந்து எடுத்துக்கேன் அந்த பிரெட் வந்து நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டேன் அதுக்கு அப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளர் மாவு வந்து கரைச்சிருக்கேன் கார்ன்ஃப்ளர் இல்ல அப்படினா மைதா இருந்ததுனா அதை கரைச்சு எடுத்துக்கங்க இப்போ இது நல்லா கையில இருந்து எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை மாதிரி புடிச்சிடுங்க இந்த மாதிரி பாருங்க நல்லா உருண்டை மாதிரி புடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா வந்து உருட்டிடுங்க இல்ல அப்படினா கட்லெட் வந்து பிரிஞ்சு வரும் அழுத்தும்போது முடிஞ்சதுனா நீங்க அந்த வெங்காயத்தை வந்து நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சு கூட இதல சேர்த்துறலாம் அந்த வெங்காயம் இருந்துச்சுனா வெளியில வரும் அதனால நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு கையில லைட்டா வச்சிட்டு ஒரு பிரஷர் கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கனா போதும் ரொம்ப பிரஸ் பண்ண வேண்டாம் இல்லனா அந்த வெங்காயம் ஃபுல்லா வந்து வெளியில வந்துரும் இல்லனா அதையும் போட்டு மிக்ஸில அரைச்சிருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கல கார்ன்ஃப்ளர் கரைசல் இருக்குல்ல அதுல ஒரு டிப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு கோட்டிங் வரிறதுக்காக தான் இந்த மாதிரி பாருங்க ரெடி பண்ணியாச்சு இத கார்ன்ஃப்ளர் இருக்குல்ல அதுல வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு இல்லனா மைதா மாவு இருந்தனா அத இந்த மாதிரி கரைச்சு எடுத்துக்கங்க அதுக்கு அப்புறம் நம்ம பிரெட் கிராம்ஸ் இருக்குல்ல அதுல வந்து இந்த மாதிரி தூவிக்கங்க ஒருவேளை பிரெட் இல்ல அப்படினா அவல் இருக்குல்லங்களா அத மிக்ஸில போட்டு அடிச்சிட்டீங்கனா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி கோட் பண்ணி நான் இருக்குற எல்லாத்தையும் என்ன பண்ணேனா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதுதான் வந்து கட்லெட் உங்களுக்கு ரெடி பண்றதுக்கு இந்த ரெடி பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 hour வைக்க போறோம் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு எல்லா கட்லெட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க ஒரு 1/2 hour வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் இது பொரிச்சு பாருங்க இப்ப தொட்டு பார்த்தோம் அப்படினா ஃப்ரிட்ஜ்ல வச்சதுக்கு அப்புறமா அது எப்படி இருக்கும்னா மேலே இருக்கிற அந்த பிரெட் கிராம்ஸ்லாம் வந்து ஒட்டவே ஒட்டாது ஆயில்ல போடும்போது பிரிஞ்சி வராது அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் டீப் ஃப்ரை தான் பண்ண போறேன் நீங்க ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம் நீ பாருங்க வச்சிட்டு நல்லா ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அடுப்பு வந்து சிம்ல வச்சிருங்க இல்ல அப்படினா இமிடியேட்டா வந்து கருகிரும் இப்படி பண்ணல அப்படினா நீங்க நல்லா தோசைக்கல் வச்சிட்டு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அந்த மாதிரி திருப்பி போட்டு செய்யலாம் இப்போ சுவையான கட்லெட் வந்து தயாராயிடுச்சு கண்டிப்பா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு டொமேட்டோ கெச்சப் ஏதாவது இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வெறுமனா சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க சைடிஷா தொட்டுக்கிறதுக்கு வெச்சுக்கலாம் டொமேட்டோ கெச்சப் வந்து பெர்ஃபெக்ட்டான சைடிஷ்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பா फ्रेंड्स இந்த கட்லெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லாக் டவுன் டைம்ல வீட்லயே நீங்க இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்க फ्रेंड्स கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க